நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் தமிழக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தெற்கு பொய்கை நல்லூர் புனித அந்தோனியார் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை நாகை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேவதி குத்துவிளக்கு ஏற்றினார். தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இலவச மருத்துவ முகாமில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாங்கண்ணி, தெற்கு பொய்கை நல்லூர், வடக்கு பொய்கை நல்லூர், பறவை, அக்கரைப்பேட்டை கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அப்பகுதியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் தங்களது உடல்நிலை பரிசோதனைக்காக வருகை தந்தனர். பின்னர் அங்கு காது, மூக்கு, கண் உள்ளிட்ட உடல்நலம் பாதிப்பு உள்ளான நோயாளிகளுக்கு காரைக்கால் விநாயகா மிஷன் சிறப்பு மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இம்முகாமில் தெற்கு பொய்கை நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் அப்பானு என்கிற மகேஸ்வரன் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். சரிங்கம்மா.